శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్యవాగృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. వందే వృందావనజరం వల్లవీజనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. శ్రీమద్ భాగవతత్తుల நாம இப்பொழுது கிருஷ்ணாவதார கட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பு இருந்த நிலை தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது, பூமி பிராட்டி பிரம்மாவனிடத்துல போய் தன்னுடைய சிரமத்தை தெரிவிக்கிறது, பிரம்மா தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து பூமி பிராட்டியோடு சேர்ந்து போய் சேவைக்குண்டத்தில் எழுந்துருதான் கிரார்நாதத்தில் எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறது, அதுக்கப்புறமா பெருமாள் கண்ணன் சாதிக்கிற நான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் நான் அவதரிக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் தேவாம்சம் பொருந்தினவர்களாக யாதவ வம்சத்தில் நீங்கள்லாம் பிறக்க வேண்டியதுன்னு எல்லாம் சொல்லி சொல்கிறேன். ரிஷிகள் தேவதைகள் இவெல்லாம் திருவாயிரபாடியில் கோபர்களாகவும் அங்கே இருக்கிற மாடு கன்றுகளாகவும் இப்படி பல பிரகாரமாக பெருமாள் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்ன இவெல்லாம் பூமியில் பிறந்தார்கள். இவாழ்ந்தும் அவதாரம் தான் என்ன சங்கல்பத்தினால நடக்கிறது, கர்மாவனால ஏற்படுறதில்லை, பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுற விஷயம் இதெல்லாம். அப்போ தேவகியினுடைய கர்ப்பத்தில் பெருமாள் எழுந்தொள்ளி இருக்கச்சு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற அற்புதமான ஸ்தோத்திரம் தேவதா ஸ்துதி. அந்த ஸ்துதியை தான் நாம் இதுக்கு முன் இரண்டு உபன்யாசங்களில் விஸ்தாரமாக பார்த்தோம். இப்போ பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்ணுற ஒரு நிலை, அந்த அவதார கட்டம் இப்போ தான் நாம் சேவிக்க போகிறோம். அவதாரம் பண்ணுறதுக்கு முன்ன அந்த சூழ்நிலை வாதாவரணங்கள்லாம் எப்படி இருந்தன என்பதை மகர்ஷி தெரிவிக்கிறார். அத சர்வ குணோபேத கால பரமசோபனேவாஜன ஜன்மர்க்ஷம் சாந்தர்க்ஷகிரக தாரகம் திச பிரசேது ககனம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்கள பூயிஷ்டம் புறகிராம விரஜாகரம் நத்யா பிரசன்னசலிலா ஹ்ருதா ஜலருகஸ்ரியா. இதுக்கப்புறமும் பகவத் அவதாரம் சொல்லி சொல்ற அதான்னு சொல்லச்சு மங்களானாச்ச மங்களம்னு சொல்லக்கூடியவர் அந்த கல்யாண தமமான உத்கிருஷ்டமான ஒரு சன்னிவேசத்துலன்னு அர்த்தம். அந்த எம்பெருமானாக இருக்கிறவர் அவதாரம் பண்ணுற காலத்தில் எல்லா இடமுமே மங்களகரமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிற அதன்றது மங்களார்த்தத்தில் சொல்கிறது, அல்லது ஆனந்தரியார்த்தம் சொன்னோம்னாக்கா அதுக்கு பிறகுன்ற அர்த்தத்தை சொல்கிறதா இருந்தாக்கா தேவதைகள்லாம் தேவகி கர்ப்பத்தில் எழுந்தொழு இருந்துருக்கிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போன பிற்பாடுன்னு அர்த்தம் சொல்லணும். இதுக்கு காலஹா சர்வகுணோபேதா காலஹா சர்வேர் குணேருபேதான்னு சொல்லு. இந்த குணம்ன்றதுனால நல்லதை தான் சொல்றது, இந்த காலமானது எல்லா குணங்கள் குணங்கன்றது சிறப்பு விசேஷம், இப்படி எல்லா விசேஷங்களோட சேர்ந்திருக்கிற காலமாக ஆயிடுத்துன்னு சொல்லி சொல்ற. அதனால பரமசோபனா சோபனம்ன்றது மங்களமாக ஆச்சுன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு என்னத்துக்கு காலத்தை எல்லா குணத்தோட சேர்ந்திருக்கிறதாக இருக்குன்னு சொல்லச்சு, அதுக்கு தாற்பயம்
சித்த பஞ்சகிரகோச்சேன்னு சொல்ற சுவாமி தேசிகன். அதசத ருச்சி லக்னே சித்த பஞ்சகிரகோச்சே விஜனயத்து அனகானாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம். பெருமாளுடைய அவதாரத்தை சொல்ல சொல்லச்சே அஞ்சு கிரகங்கள்லாம் உச்சஸ்தானத்துல இருக்கச்சேன்னு. ஜாதகத்துல கிரகங்கள்லாம் உச்சஸ்தானத்துல இருந்தாக்க அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் உச்சத்துல இருந்ததுன்னா கூட அது விசேஷமாக சொல்றது. இங்க சொல்லச்சே உச்சம் நீச்சம் ஆட்சி என்றதெல்லாம் சொல்லுவா ஜோசியாளுடைய விவகாரத்துல வரச்சே. இதுல அஞ்சு கிரகங்கள் பெருமாள் அவதாரம் பண்ணச்சே உச்சமாக இருந்திருக்கின்ற சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி இப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்த காலத்துல பெருமாள். ஆகையால இதை காட்டிலும் நல்ல காலம்னு ஒண்ணு இருக்குமான்னு விசேஷமா இருக்குமான்னு காலஹா பரமசோபனஹா யக்கேவாஜன ஜன்மர்க்ஷம் சாந்தர்க்ஷ கிரக தாரகம் அஜன ஜன்மர்க்ஷம். அஜன அதாவது பிறப்பே இல்லாதவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அவருக்கு ஒரு பிறந்த நாள் வருதான். பிறந்த நட்சத்திரம்ன்றது அதுதான். இங்க பிறப்பே இல்லாததுன்றது தாத்பரியம் என்னன்னா கர்ம நிமித்தமான பிறப்பு இல்லை. பெருமாளுக்கு ஏற்படுறது எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தினால பெருமாள் அவதாரம் பண்றவர். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அவதார தினம் அவர் அவதாரம் பண்ண போறேன்றதுனால சாந்தரட்ச கிரக தாரகம்னு அந்த பகவானுடைய எம்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்திருக்கிற ரோஹிணி, அந்த ரோஹிணியத்துல எல்லா கிரகங்களும் அந்த சமயத்துல அனுகூலமாகவே ஆயிற்று என்று சொன்னார். எல்லா கிரகங்களும் அனுகூலமா இருக்குன்னாக்க இப்ப பாருங்க உச்சமா இருக்கு, ஒரு கிரகம் கூட நீச்சமா இல்லை. இப்படி அஞ்சு கிரகங்களும் உச்சமா இருந்துருக்கிறது. இப்படி எல்லாம் இந்த கட்டம் தான் ஜாதகத்துல கட்டத்துல சொல்லி சொல்லிச்சு இதெல்லாம் அனுகூலமா இருக்கு இதெல்லாம் பிரதிகூலமா இருக்குன்னு சொல்லி சொல்ற அளவுலயோ அந்த காலத்துல வரச்சே பெருமாள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல ரிஷப லக்னத்துல அவதாரம் பண்ண போறேன்னு உடனே எல்லா கிரகங்களும் அனுகூலமான இடங்கள்ல போய் உட்காணுன்றது தான் மொத்தமே. எக்கே வாஜன ஜன்மக்ஷம் சாந்தக்ஷ கிரக தாரகம் கனம் நிர்மலோடு கடோதயம் மகே மங்கள பூயிஷ்டா புரகிராம மகீ மங்கள பூயிஷ்டா. பூமியில எல்லா இடத்துலையும் மங்களத்தோட சிறப்பாக இருந்தனவா எல்லா இடங்களும். அது கிராமத்துலன்னு பட்டணம் மாத்திரமில்ல, கிராமத்துல எல்லா இடத்துலயுமே எல்லாருமே ஒரு மங்கள பெருமாளுடைய அவதார காலம்ன்றதுனால ஒரு மங்கள வாத்தியங்களோடையும் மங்களமான ஒரு சன்னிவேசம் பூமி முழுக்க ஏற்பட்டது. திச பிரசேதும் ககனம் நிர்மலஹா உடுகணோதயம் எல்லா திக்குலையும் பார்த்தோம்னாக்க ரொம்ப சாந்தமாக இருந்துதான். ஆகாசம் நிர்மலமாக பிரகாசிச்சென்றதுதான். இதுக்கெல்லாம் காரணம் எம்பெருமானுடைய அவதாரம் ஏற்பட போறதுன்றதுனால நட்சத்திரங்கள்லாம் அதது கிரமமா எப்படிலாம் உதயமாகணுமோ அப்படி அந்தந்த இதில் உதயமாயிண்டு ரொம்ப ஒரு பிரசன்னமான ஒரு சன்னிவேசம் இருந்துதான். நத்யா பிரசன்ன சலிலாம் ஹ்ரதா ஜல ருஹஸ்ரீயாம் நத்யா. அங்க நிறைய ஆறுகள்லாம் போற இடம், அந்த ஆறுகள்லாம் பார்த்தோம்னா பிரசன்ன சலிலாக நொப்பு நிறையமா போகாத, கலங்கின ஜலமாக போகாத, விரும்ப ஒரு கோலாகலம் பண்ணிட்டு போகாத, ரொம்ப பிரசன்ன தெளிந்த நீரோடையோட தெளிவாக போச்சான் ஜலத்துல எல்லாமே அற்புதமாக இருந்துதான். ஜலருக ஸ்ரீகான் அங்கங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மதகுகள்லாம் பார்த்தோம்னா சில சமயங்கள்ல தண்ணி இல்லாததுனால மதகுகளுக்கு அழகே அதுகளுக்கு அழகே என்னன்னா ஜலத்தோட இருக்கிறது எல்லாம் நல்ல நிறைய ஜலத்தோட நல்லா இருந்துருக்கு. இப்படி இருந்துருக்கான்
காட்டுல பார்த்தோம்னா த்விஜாலி கூல சன்னாத ஸ்தபகா வனராஜயஹா. இது பூமியில நாட்டுல கிராமங்கள்ல இதெல்லாம் சொன்னோம். பூமியில ஒரு பகுதி தான் காடு, காடுகள்லயும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நிலவித்துன்னு சொன்ன. காடுகள்ல சந்தோஷத்தை யார் அனுபவிப்பான்னா பட்சிகளும் அங்க இருக்கிற வண்டு முதலிய பிரமரங்களும் தான். பட்சிகள்லாம் த்விஜ சப்தத்தினால ஆலி த்விஜம்னு சொல்றோம், அலின்றதுனால வண்டுகள், இவைகளுடைய குலங்கள். இதுல ஒரு சந்தோஷம் வந்துடுத்துனா பட்சிகள்லாம் சப்திக்கும், அதே மாதிரி வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணும். இந்த வண்டுகளுடைய ரீங்காரத்தினாலையும் பட்சிகளுடைய சப்தத்தினாலையும் அந்த வரிசை காடுகளுடைய வரிசையும் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தன. பவம் வாயு சுகஸ்பர்ஷ குணகந்த வகி. அந்த மாதிரி சமயத்துல காத்தடிச்சு, காத்தடிக்கிறது பவம் வாயுகம் சுகஸ்பர்ஷகம், பெருங்காத்தாக அடிக்கலையோ அடிக்காதமலோ அல்லது காத்து காத்தே இல்லாத இல்லாத சமயமும் இல்லாதபடிக்கு தென்றல் காத்து வீசுற மாதிரி சுகஸ்பர்சம், எல்லாருக்கும் அனுகூலமான ஒரு ஸ்பர்சத்தோடு காத்து வீசிட்டு நல்ல வாசனை மனமுள்ளத மனத்தையும் கொண்டு வந்துட்டு அது சுசிகி. காத்துக்கு சுசிகி அப்படின்னாக்க தூளிகள் இல்லாததாக இருக்கிறது, அதுதான் காத்துக்கு பரிசுத்தி. அப்படிப்பட்ட காத்து வீசித்தான். அக்னயஸ்வஜாதி நாம் சாந்தாஸ்தத்ரசமைந்தத. த்விஜாதி நாம் அக்னயஹ சாந்தாஹ தத்ர சமைந்தத. த்விஜாதின்னு சொல்லச்சு இரண்டு பிறப்பு உடையவர்கள், த்விஜன்மான்னு சொல்லி சொல்றது. யாருக்கெல்லாம் ஒப்பனையம் உண்டோ அவள்லாம் த்விஜன்மான்னு சொல்றது. பிராமணான்லாம் த்விஜன்மா, அதாவது அம்மாவனுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறதுன்றது அது ஒரு ஜென்மா, உபநயனம் பண்றதுன்றது இருக்கு அது பிராமணனுக்கு இன்னொரு ஜென்மாவாகுது. ஆகலதான் நல்ல நாள் பார்த்து உபநயனம் பண்ணணும்னு சொல்றது. இப்போ இந்த பிராமண அதே மாதிரி உபநயன ரூப சம்ஸ்காரம்ன்றது திரைவர்ணிகாலுக்கு உண்டு, அவளுக்கும் அக்னிகள்லாம் உண்டு. அந்த அக்னிகள்லாம் நன்னா பிரகாசிச்சுதான் சமைந்ததான் மனம் சாசன்னே பிரசன்னானி சாதுனாம் அசுரத்ருஹாம். அசுரத்ருஹாம் சாதுனாம் மனாம்சி ஆசன்னே பிரசன்னானி. அசுரர்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறவா தேவதைகள் மகர்ஷிகள் அசுரர்களை எதிரிகளாக பாவிக்கிறது அப்படிலாம் இருக்கிறது பார்த்தோம்னாக்க பல பிரகாரமா அர்த்தம் சொல்லலாம். இந்த தேவதைகளுக்கெல்லாம் மகர்ஷிகளுக்கு தேவதைகளுக்கெல்லாம் மனம் சியாசன்னே பிரசன்னானி, மனசுல பார்த்தோம்னாக்க ஒரு கலக்கம் இல்லாமல் ஒரு சாந்தமான ஒரு மனசு மனோநிலை இருந்ததுன்னு சொல்லி சொல்ற. காரணமே தெரியாது இருக்கும் நமக்கு, ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கலக்கம், என்ன காரணம் நமக்கு தெரியாது. சில சமயங்கள்ல அந்த மாதிரி ஏற்படும். அது எதை குறிக்கிறதுனாக்க நமக்கு வரக்கூடிய அனர்த்தத்தை குறிக்கப்படுவதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரணமே இல்லாமல் ஒரு கலக்கம் வந்ததுனாக்க அதே மாதிரி நம்ம மனசுல ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படுறது, அதுக்கு ஒன்றும் காரணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படி வந்ததுனாக்க நமக்கு ஒரு விசேஷம் ஏற்பட போறது, நல்லது ஏற்பட போறதுன்னு அர்த்தம். இப்ப தேவதைகளுடைய மனசு மகர்ஷிகளுடைய மனசெல்லாம் ரொம்ப பிரசன்னமாக இருந்தான். ஜாயமானே ஜனே தஸ்மின்னே நேதுகு துந்துபயா திவி. இந்த எம்பெருமான் அவதாரம் பண்ண போறேன்றதுனால ஆகாசத்துல துந்துபி துவனி, துந்திபி வாசிக்கிற துவனி கேட்கறதா
சுவாமி தேசிகன் யாரவாபிரியத்துல இரண்டாவது சர்க்கத்துல கண்ணன் அவதார தசையில இயற்கையெல்லாம் எப்படி இருந்தது என்பத ரொம்ப அழகா பல ஸ்லோகங்களால சாதிக்கிற ஸ்வவிப்ரயோகம் வியசனநிபீதம் பிருங்காபதேசேன குமுத்வதீபிஹி சுதாபிராப்ளவ்ய கரஸ்திதாபிஹி பிரத்யாபயாமாத விஷம் சுதாம் சுஹு. சுதாம் சுஹு அப்படின்னா சந்திரன். சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, சந்திரனுடைய பிரகாசம் நன்னா பிரகாசிக்கிறது தான். அந்த பிரகாசிக்கச்சு ராத்திரி வேள்ல ஆம்பல் புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே நன்னா பிரகாசம் அது மலர்றது. சூரியனை பார்த்த உடனே தாமர புஷ்பம் மலரும், சந்திரனை பார்த்த உடனே ஆம்பல் புஷ்பம் மலருமா. அந்த ஆம்பல் புஷ்பம் மலரச்சே என்ன பண்ணித்தான், இந்த வண்டுகள்லாம் அதுல இருந்து வெளியில கிளம்பிட்டான். ஒரு சன்னிவேசத்தை நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். திருமங்கை ஆழ்வாரும் இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தை சாதிக்கிற இங்க திருநறையூர் பாசுரத்துல வரைச்சே அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற. தாமர புஷ்பத்துல வண்டுகள்லாம் நல்லா விகசிச்சிருக்கு, நிறைய ஜலத்தோட நல்லா விகசிச்சிருந்ததுன்னா அதுல தேன் எல்லாம் நிறைய இருக்கும். அங்கிருந்து தேன் எல்லாம் சேகரிச்சுட்டு கொண்டு போய் இந்த வண்டு சூழ் கொண்டு இருக்கிற தம் மனைவிக்கு கொண்டு கொடுக்கணும்னுட்டு உள்ள போறது. அந்த வண்டு தாமர புஷ்பத்துள்ள போகச்சே அது இன்னும் நிறைய எடுத்து போனோம் நிறைய எடுத்து போனோம்னு அந்த மகரந்தங்கள்ல உடம்பு மொத்தம் மகரந்தமா ஆக்கிண்டு அந்த தேனை சேகரிக்கிறது. இது சேகரிச்சுட்டே இருக்கச்சே அஸ்தமிச்சு போயிடும். அஸ்தமிச்சு போன உடனே இது பெரிய தாமர புஷ்பம், இந்த தாமர புஷ்பத்துல இருந்து வண்டான வெளியில வர முடியல. உடம்பு மொத்தம் பார்த்தோம்னா ஒரே மகரந்தம். சூரியோதயம் ஆன உடனே தாமர புஷ்பம் விகசிக்கிறது தான். இது ஆழ்வார் பாசுரம். இது ஆழ்வார் சாதிக்கு திருமங்கை ஆழ்வார் திருநறையூர்ல இருந்திருக்கிற ஒரு இத்தனை சொல்லி சொல்ற. சூரியோதயம் ஆன உடனே இந்த தாமர புஷ்பத்துல இருந்து கிளம்பி வர்றது. இந்த சூழ் கொண்டு இருக்கிற இன்னொரு வண்டு இருந்திருக்க, அது நெய்தல் ஆம்பரம் அதாவது ஆம்பல் புஷ்பத்துல ராத்திரி மொத்தம் காத்துன்னு இருக்குதான். இப்ப தன்னுடைய கணவன் தனக்காக நிறைய தேன் கொண்டு வரப்போறான் கொண்டு வரப்போறான்னு சொல்லிட்டு ராத்திரி மொத்தம் காத்துன்னு இருக்குது. அது காத்துன்னு இருக்கச்சே ராத்திரி மொத்தம் வரல. இந்த உதயமான சமயத்துல இந்த தாமர புஷ்பம் விகசிக்கிறது. துளி விகசிச்ச உடனே தமால்னு கிளம்பி வந்துட்டு இது இது வந்ததை பார்த்த உடனே தூரேந்து அது பார்க்கறது. அந்த சூழ் கொண்டிருக்கிற பெண் வண்டு பார்க்கறது. பார்த்த உடனே ராத்திரி மொத்தம் இந்த ஆண் வண்டு வேற இருபது வண்டோட கூட ராத்திரி மொத்தம் இருந்துட்டு இருக்க மாதிரி அதுக்கு ஒரு துரண்ணம் வந்துடும். அதனால என்ன பண்ணன்றது, இது ஆம்பல் புஷ்பத்துல இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த ஆம்பல் புஷ்பத்துல இருக்கச்சே ஆம்பல் புஷ்பத்தை கதவு சாத்திக்கிற மாதிரி மற்றையடி உற்சவம் மாதிரிதான் இது. ஆம்பல் புஷ்பத்தை ஓடின்றிருக்கும். என்ன சூரியோதயம் ஆயிடுச்சுனாக்கா ஆம்பல் புஷ்பம் ஓடின்றோம், சந்திரன் இல்லாத போயிடுச்சுனாக்கா ஆம்பல் புஷ்பம் ஓடின்றோம். இது ஒரு நேச்சுரல் இதுதான். சூரியன் அஸ்தமிச்சிருத்தோம்னா தாமர புஷ்பம் ஓடிடும், சந்திரன் சூரியன் உதயமாச்சுனாக்கா ஆம்பல் புஷ்பம் மூடிடும். இப்ப இது ஏன் இப்படி மூடிட்டு இப்ப இது கோச்சிண்டு பண்ண மாதிரி இருக்குன்னு ஒரு இயற்கைய வர்ணனை பண்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சுவாமியும் ஆச்சரியமா தலைக்கிற ஸ்வவிப்ரயோக வியசனாதே நிபீதம் பிருங்காபதேசேன குமுத்வதீபிஹி
இந்த ஆம்பல் கொடிகள்லாம் என்ன பண்றது என்று கேட்டா, அவைகளுக்கெல்லாம் காதலனாக இருந்து நிற்கிறது எதுனாக்க, அதாவது ஆம்பல் எல்லாம் சந்திரன் இடத்துல ரொம்ப பிரீதி. ஏன்னா சந்திரன் இருந்தாக்க, சந்திரனுடைய ஒளி இருந்ததுன்னா ஆம்பல்லாம் நல்லா விகசிச்சு நல்லா பிரகாசிக்கும். சந்திரன் அஸ்தமிச்சு போயிடுறது, அந்த சந்திரனுடைய அஸ்தமனத்தை இவைகளால பொறுக்க முடியலையாம். இந்த பொறுக்க மாட்டாமைனால விஷம் உண்டாருதான். அப்போ அந்த சந்திரன் என்ன பண்றான்னாக்கா, தன்னுடைய கையில இருந்திருக்கிற சுதாம்சுன்னு பேர், சுதான்னா அமிர்தம், அமிர்த கிரணங்கள் உடையவனவன். இந்த அமிர்த கிரணங்களால அந்த விஷத்தை வெளியில எடுத்து விடுறான். இப்ப புஷ்பத்துல இருக்கிற விஷம் என்னதுன்னாக்கா, இதே மாதிரிதான் கருணைதல் புஷ்பத்துக்குள்ள வண்டு மாட்டின், வண்டு மாட்டின்னாக்க வண்டு வெளியில வரணும். வண்டு எப்ப வெளியில வரும், மறுபடியும் அந்த ஆம்பல் புஷ்பம் விகசிக்கச்சே தான் வண்டு வெளியில வரும். அந்த வண்டு வெளியில வரச்சே இந்த விஷம் சாட்ட விஷத்தை அந்த சந்திரன் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு அற்புதமான ஒரு வர்ணனை. இது சுவாமி தேசிகனுடைய ஒரு எண்ணம். இதெல்லாம் இப்படிலாம் தான் வருதுன்றது. சுவி பிரயோக வியசனீதம் பிருங்காபதேலகோமோத்வதீபி சுதாபிராப்ளவ்ய கரஸ்திதாபி பிரத்யாபயாமாச விஷம் சுதாம்சு. சாதாரண ஒரு சின்ன நிகழ்வு தான் இது. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. என்ன சந்திரோதயமானது, சந்திரோதயமானவாக்க கருணைதல் புஷ்பங்கள்லாம் விகசிக்கிறது. அந்த கருணைதல் புஷ்பத்துக்குள்ள ஏற்கனவே சந்திரோதயம் ஆறத்துக்கு முன்ன சந்திரன் அஸ்தமனமாகச்சே இருந்த வண்டெல்லாம் அது உள்ளே மாட்டின்றது. அதுலேருந்து வெளில வர முடியல. இது சந்திரோதயம் ஆன உடனே விகசிச்ச உடனே உள்ளுக்குள்ள இருந்திருக்கிற வண்டு மொத்தம் வெளில வந்துட்டு, இது கண்ணங்கரையில் இருக்கிற வண்டு வெளியில போறோம். இதுதான் ஒரு நேச்சர், ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு இது. இதுக்கு சுவாமி ஆச்சரியமா சொல்ற விளக்கம் தான் சுவாரஸ்யம். இந்த இதுல என்னன்னா, ஆம்பல் புஷ்பம், ஆம்பல் புஷ்பனுக்கு காதலனாக இருக்கிறது, விரும்பி ஏற்றுக்கொள்வனாக இருக்கிறது சந்திரன். சந்திரன் இருக்கிறதே தானே அதுக்கு வந்து விகாசம்ன்றது வருது. அதனால போட்டு நம்ம விருப்பமானவா நம்மளை விட்டு போயிடுறாங்கனாக்க, நாம் என்னத்துக்கு ஜீவிச்சிருக்குன்னு ஒரு எண்ணம் தோணும். அதனால விஷத்தையே சாப்பிட்டுள்ள மாதிரி தோணும். அது விஷத்துக்கு சொல்லச்சே ஒரு கருமைன்றது விஷத்தினுடைய அடையாளமாக சொல்றது. ரொம்ப ரொம்ப பிரியமானவா விஷத்தை சாப்பிட்டுட்டாங்கனாக்க, அப்புறம் அந்த இன்னொருத்தரால அதை தாங்கிக்க முடியாது. நம்ம நிமித்தமாக அந்த விஷத்தை சாப்பிட்டா நம்மளுடைய பிரிவாற்றாமையினால விஷபோஜனம் நடந்துருத்துனாக்க ஓடோடி வந்துடுவா. வந்துட்டு தன் கையில அதுக்கு விஷத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன மருந்தோ அந்த மருந்தை வாயில ஊட்டி அந்த விஷத்தை வெளிப்படுத்துவா கையால எடுத்து. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சுதாம்சுன்னு பேரு சந்திரன். சந்திரனுக்கு அமிர்தம் இருந்துருக்கு. அமிர்தம் தான் விஷத்தை, எல்லா விஷத்தையும் போக்கடிக்கக்கூடியது அமிர்தம். அந்த சுதாம்சுவா இருந்துருக்கிற சந்திரன் அந்த ஆம்பல் புஷ்பத்தை அணைச்சிக்கிறானா தன்னுடைய கிரணங்களால. கையால் அணைச்சிக்கிறது தானே, கிரணங்கள் தான் சந்திரனுக்கு கை. கையால் அணைச்சிண்டு அந்த அமிர்தத்தை ஊட்டி விடுறான். அமிர்தத்தை ஊட்டின உடனே விஷம் மொத்தம் வெளில போயிடுச்சு. அந்த விஷம் வண்டு கருமையா இருக்கிறது எல்லாம் வெளில போயிடுச்சு. என்ன சுவாரஸ்யமான அனுபவம் பாருங்க. சகாசிரே பத்திர கலா சமிருத்தயாம் வியோமோபமே வாரிணி கைரவாணி கலங்க திருஷ்ய பிரமராணி காலே ஸ்வநாத சாதர்மியமுபாகதானி. ஆகாசம் மாதிரியே குளங்கள் எல்லாமும் நிர்மலமாக இருந்துருக்கும்.
நல்ல பளபளப்பான ஜலத்தோட சுத்தமான ஜலத்தோட இருக்கு. இது ராத்திரி. அந்த ராத்திரியில ஆம்பல் புஷ்பங்கள்லாம் அது எப்படி இருக்குன்னாக்க அதுல வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு விகசிச்சிருக்கு. விகசிச்சிருக்கிற புஷ்பத்துல வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு அது சுத்தி 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 வந்துட்டு இருக்காது. இது எப்படி இருக்குன்னாக்க சந்திரனுடைய கலைகள், சந்திரனுடைய கலைகள்லாம் சந்திரன் கருப்பா இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி ஆம்பெல்லாம் கூட தங்கள் நாதனாக இருந்திருக்கிற தங்களுடைய நாதனாக இருக்கிறவன் சந்திரன். சந்திரனோட சந்திரன்ல எப்படி கலைகள் இருக்குமோ அந்த மாதிரி இந்த வண்டுகள்லாம் அதை சூழ்ந்து இருக்குன்றது இருக்க இது வருது. இது எப்படி சொல்றதுன்னாக்க பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் வரக்கூடிய ஒரு சாமியத்தை பத்தி சொல்லி சொல்றது. இப்படி எல்லாம் சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை சாதிக்கிற, பெருமாள் அவதாரம் பண்ற சன்னிவேசத்தை சாதிக்கிற யாருவா இருந்தார். ஜாயமானே ஜனே தஸ்மின்னே நேதுஹு துந்துபயா திவி ஜகுஹு கிண்ணர கந்தர்வாஹ துட்டுமுஹு சித்தசாரணாஹ. ஆகாசத்துல பார்த்தோம்னா திடீர்னு ஒரு சப்தம் கேட்கறதுதான். இந்த சப்தம் என்ன கேட்கறது, எங்கெந்திரா கேட்கறதுன்னு பாக்குற, கீழெல்லாம் ஒண்ணும் யாரும் ஒண்ணும் சரியில்லை, வாத்தியெல்லாம் வாசிக்கல. ஆகாசத்துல இருந்து வாசிக்கிறா அவ கிண்ணராள் கிம் புருஷாள் அவள்லாம் துந்துபிகளை வாசிக்கிறா. ஜகுஹு கிண்ணர கந்தர்வாஹ துட்டுவோ சித்தசாரணாஹ. சித்தாள் சாரணாள் இவெல்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். கானம் பண்றா பாட்டு இல்லாத ஒரு நர்த்தனம் இருக்குமா? பாட்டு ஓடுமே, அந்த பாட்டோட ஒரு நர்த்தனம், அத்தியுதமான ஒரு சன்னிவேசம். வித்யாதர்யஸ்து வித்யாதர ஸ்திரீக்கள்லாம் நர்த்தனம் ஆடுறாளாம். கண்ணனுடைய அவதார காலம் வருது, கண்ணன் பிறகுபுறே பிறகுபுறேன்னு அதுக்காக நர்த்தனம் பண்றாளாம். அப்சரோபி சமம் ததா, நர்த்தனம் பண்றதுக்காகவே ஏற்பட்டவாள் அப்சரத்துக்கள், அவளோட கூட இவளும் வித்யாதர ஸ்திரீக்களும் நர்த்தனம் பண்ணலாம். முமுச்சு முனையா தேவாக சுமனான்சி முதான்விதாக, முனையா தேவாக சுமனான்சி முதான்விதாக. நல்ல எண்ணங்களோட தேவதைகளும் மகர்ஷிகளும் அந்த இடத்துல இருந்துருக்காளாம். கலக்கமில்லாத எண்ணத்தோட ரொம்ப ஒரு தெளிந்த மனசோட எல்லாரும் தேவதைகளும் மகர்ஷிகளும் இருந்திருக்காளாம். அந்த சமயத்துல மந்தம் மந்தஞ்சலதராக ஜகர்ஜு அனுசாகரம், மேகம் என்ன பண்ணிட்டு அதுவும் தன் காரியத்துக்கு பெருமாள் அவதாரம் பண்ண போறேன்றதுனால மந்தம் மந்தம் ஜலதராக, முள்ள 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 ரொம்ப பெரிய ஒரு இடி ஓசை கேட்கல, அதே சமயத்துல நிதானமான ஒரு இடி ஓசை. அது சமுத்திரத்தை நோக்கி போறதுனால அது ஆச்சரியமான ஜலதராக ஜகுஹு அனுசாகரம். நிசீதே தமசோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே, நிசீதே தமசோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. பெருமாள் அவதாரம் பண்ற காலம் அது. அந்த சமயத்துல ஜாயமானே ஜனார்தனே பெருமாள் அவதாரம் பண்றான். ஜாயமானே ஜனார்தனே அந்த சமயத்துல ஜலதராக மந்தம் மந்தம் ஜெகுன்னு சொன்னார். தேவக்யாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாஸ்ரய ஆவிராசீத்யதா பிராச்யாம் திஹிந்துரிவ புஷ்கலாஹ புஷ்கலாஹ. அந்த சமயத்துல தேவக்யாம் தேவபூதாயாம், தேவகியனிடத்திலிருந்து பெருமாள் அவதாரம் ஆனார் என்பதாக சொல்ற. அவ எப்படி தேவக்யாம் தேவபூதாயாம்னு சொல்ற, தேவகி தேவதைகளுடைய அம்சம் தேவகியன், அந்த தேவதைகளுடைய அம்சமாக இருக்கிற தேவகியனிடத்திலிருந்து விஷ்ணுவும் சர்வகுணாஸ்ரயா, சர்வகுணன்றது சொல்லச்சு சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் ஆசிரியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவிராசி, அவர் தோன்றினார் அவதாரம் பண்ணினார் பிறந்தார்னு சொல்லல இந்த இடத்துல ஆவிராசி, அவருக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம்.
என்ன யதா பிராச்சியாம் திசீந்திரிவ புஷ்கலஹா, கிழக்கு திக்குல எல்லா கலைகளோட சந்திரன் உதயமாகச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேவகியின் இடத்துலேருந்து பெருமாள் கண்ணன் அவதாரன் ஆனர்னு சொல்லி சொல்றார். அதாவது சந்திரோதயம் இவன்னா இது சந்திரவம்சம், சந்திரவம்சத்துக்கு சந்திரோதயம் தானே விசேஷமா சொல்லப்படுறது. இப்ப இந்த சந்திரோதய காலத்துல அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரோதயம் கிழக்குல தான் இருக்கும். இதுல அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு விஷயம் பார்க்கணும். அமாவாசை அன்னைக்கு சூரியோதய காலமும் சந்திரோதய காலமும் ரெண்டும் ஒன்று. ஆகையால சூரியன் இருக்கிற காலம்தான் அஸ்தமனம், அது இருக்கிற காலத்திலேயே சந்திரனும் இருக்கும். ஆகையால அமாவாசை அன்னைக்கு சந்திரனே தெரியாது. அதுக்கப்புறமா இந்த சந்திரோதய காலம்ன்றது ரெண்டரை ரெண்டரை நாழி தள்ளிண்டே வரும். அது பௌர்ணமி அன்னைக்கு சூர்யாஸ்தமன காலமும் சந்திரோதய காலமும் ஒன்னா இருக்கும். அந்த பக்கத்துல மேற்குல பார்த்தோம்னாக்கா அப்பதான் மேகத்து, அப்பதான் மறைஞ்சி இருக்கும், சக்கத்துவீர்னு இருக்கும். கிழக்கு பக்கத்துல பார்த்தோம்னா சந்திரோதய பிரயுக்தமாக இந்த இடத்துலயும் சக்கத்துவீர்னு இருந்துட்டு இருக்கும் இந்த ஆகாசம். இப்ப இந்த பிராகீதிக்கு இந்த கிழக்கு பக்கமானது பூர்ணமான கலைகளோடு இருக்கிற சந்திரோதய காலத்துல எப்படி பிரகாசிக்குமோ, அது எப்படி ஒரு பிரகாசத்தோட சந்திரன் தோன்றுமோ அந்த மாதிரி ஆவிராசி யதா பிராச்சியாம் திசேந்திரிய புட்கனா தேவக்கியாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாசிரயா ஆவிராசி. தேவகியனுடைய கர்ப்பத்திலிருந்து பெருமாள் தோன்றினார், அவதாரம் பண்ணினார் என்பது சொல்ற. இந்த பெருமாளுடைய அவதாரத்தை சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல அது ஒரு சூரியோதயமாகவும் சொல்லி சொல்றார். அனகானாம் வைஜயந்தியாம் ஜயந்தியாம் நிகில புவன பத்ம கிளேச நித்ராபனுத்யை தினகர மனபாயம் தேவகீ பூர்வ சந்தியா. தேவகி பூர்வ சந்தியா, தேவகி இது சந்தியாகாலம்ன்றது ரெண்டு விதமான சந்தியாகாலம் உண்டு. அஸ்தமிக்கிற காலமும் சந்தியாகாலம் தான், சூரிய உதய காலமும் சந்தியாகாலம் தான். சூரியோதய காலத்துல பூர்வ சந்தியான்னு சொல்றது இருக்க, கிழக்கு பக்கத்துல வரக்கூடியது சூரியோதய காலம் ஏற்படுறது இருக்க, இது பூர்வ சந்தியா. அஸ்தமிக்கிறது வரக்கிறது இருக்க, அது பசிம சந்தே ஆறுது. இந்த பூர்வ சந்தையில வரைச்சே சூரியன் உதயமான மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு சுவாமி சாதிக்கிற, தேசிகன் சாதிக்கிற. மகரிஷி சொல்லச்சே சந்திரோதயம் மாதிரி இருக்குன்னு சொல்ற, சுவாமி சாதிக்கிட்டே சூரியோதயம் மாதிரி இருக்குன்னு சொல்ற. இதுல என்ன திருவுள்ளம் என்ன என்பது பார்த்தோம்னா, சந்திரோதயம்ன்றது சந்தோஷத்தை மாத்திரம் உண்டு பண்ணும். யார் பார்த்தாலும் சந்திரனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்பட போறது. சூரியோதயம்ன்றது என்னென்ன பண்ணுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சூரியோதயம் என்ன பண்ணும்னா, தாமர புஷ்பங்கள் இருக்கிறது, தாமர புஷ்பங்கள்லாம் வந்து மூடிண்டு இருக்கும். அந்த மூடிண்டு இருக்கிறது விகாசம் இல்லாத இருக்குன்னா கட்டப்படுறதுன்னு அர்த்தம். அதுக்கு சந்தோஷமா இருந்தா முகம் விகாசமா இருக்க போறது, சந்தோஷம் இல்லைன்னாக்க கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். அது இந்த ஜனங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாமர புஷ்பமாக ரூபணம் பண்ணிண்டு, இந்த கஷ்டம் தாமர புஷ்பத்தினுடைய கஷ்டத்தை போக்குறது. விகாசம் எப்ப ஏற்படுறது, சூரியன் உதயமானா ஏற்படுறது. அதே மாதிரி உறக்கமும் போறது எப்போ அப்படின்னா, சூரியன் உதயமானாதான் தூங்கி ஏந்துக்கிறோம் நாம, சூரியோதய காலத்துக்கு தான் தூங்கி ஏந்துக்கிறோம் நாம. உறக்கம்ன்றது அஜ்ஞானம், நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிப்பதாகவும் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கடிப்பதாகவும் இருக்கக்கூடிய கண்ணனாகிற ஒரு சூரியன்
தோன்றினா அப்படின்றத சொல்ற தேவகி பூர்வ சந்தியா. இங்க தேவகி வந்து அந்த ஆகாசத்துல பூர்வ சந்தியா மாதிரி தேவகி இருக்க கண்ணன் தோன்றதுக்கு இருப்பிடமாக இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இருக்கு. இப்போ பெருமாள் அவதாரம் பண்ண காலம் இருக்கேன், அது ரொம்ப அற்புதமான ஒரு காலம். அத சிதருச்சி லக்னே, இந்த சந்திரோதயத்துக்கு அப்புறமா பெருமாள் அவதாரம் பண்றேன். அந்த சந்திரோதய காலத்துல சீதையின் கூட நாம ரிஷப லக்ன சில சமயத்துல நின்ன வந்துடும், சந்திரோதயன்றது அப்புறமாகும். அட்டமின்றது வரைச்சு 8-16 நாளைக்கு தான் சந்திரோதயமே ஆகும். இப்போ அந்த சந்திரோதயத்துக்கு பிற்பாடு அனகானாம் சித்த பஞ்சகிரகமோச்சே அனகானாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம். வைஜயந்தின்னு அனகானாம்னாக்க தோஷம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். மகான்களுக்கு ஒரு கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாள் எதுன்னா ஜெயந்தி தான். ஜெயந்தின்னு சொன்னாக்க கிருஷ்ண ஜெயந்தி தான் ஜெயந்தி சொல்லி சொல்ல போறோம். மீதி எந்த ஜெயந்தியா இருந்தாலும் ஒரு அடைமொழிய சேர்த்துதான் சொல்லணும். நிருசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீராம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, இப்படி எது சொன்னாலும் சரி அந்தந்த ஒரு அடைமொழிய சேர்த்து சொல்லணும். ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லி ஜெயந்திக்கு ஒரு விசேஷம் சொல்லி சொல்றதா இருந்தாக்க அந்த ஜெயந்தின்றது கிருஷ்ண ஜெயந்தியை தான் குறிப்பிடும். அந்த நாள் உத்தமமான நாள். அந்த நாள்ல லோகத்துல இருக்கிற தாமரம் இருக்கிறவா மொத்த பேரும் தாமர புஷ்பம் மாதிரி அவளை ரோபணம் பண்ணிட்டு தாமர புஷ்பத்தினுடைய உறக்கத்தையும் கஷ்டத்தையும் போக்கடிக்கிற சூரியன் உதயமாவது போல நம்மளுடைய அஜானத்தையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிற கண்ணன் அவதாரம் ஆனார் என்பதாக சொல்ற. இங்க ஒரு விஷயம் யோசனை பண்ணி பார்க்கணும். அஷ்டமியில அதுவும் கிருஷ்ணாஷ்டமியில பெருமாளுடைய அவதாரம், லௌகிகாலம் கூட ஏதனா ஒரு காரியம் பண்றதா இருந்தாக்க இது அஷ்டமி நவமி சார் இப்ப வேண்டாம் இது 2 நாள் கழிச்சு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லுவார். இப்ப இந்த அஷ்டமின்றது ஒரு எளப்பமான ஒரு தினம். அந்த தினத்துல பெருமாள் அவதாரம் பண்ணச்சு அதை போய் விசேஷமா சொல்லி சொல்றது சிதருச்சி இல்லையே சிதருச்சி லக்னே சித்த பஞ்சகிரகோச்சேன்னு இந்த அஷ்டமியில பிறகு ஒரு பெரிய விசேஷமா சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அஜஸ்வஜன்மார்ஹதயானுமேனே யாமஷ்டமீம் யாதவ பாவமிச்சந்தே. நாமெல்லாம் பிறக்கிறது என்னைக்கு அப்படின்னு சொல்றது இருக்க நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. மழையும் மகாதேவன் மழையும் குழந்தை பேரும் மகாதேவனால கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்து வசனங்கள். இப்ப எல்லாம் நாம குறிக்கிற காலத்துல கூட நம்ம குழந்தைய பத்துக்கலாம் அது வந்து அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். நமக்கு அந்த புத்தி பிரதானம் பண்றது இருக்க அதுவே நல்ல காலமா கெட்ட காலமான்றதெல்லாம் தெரியுது. நாம அங்க கூட நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் அந்த இடத்துலயும் இருந்துருக்கு. நாம நினைக்கிற மாதிரி ஒன்னும் சிசரியன் பண்ணி கூட எடுக்க முடியாது குழந்தைய. அதனால அதுக்கு முன்னையும் ஆகலாம் பிற்பாடும் ஆகலாம் எதுவானா ஆகலாம், எதுவும் நம்ம கையில இல்லாத ஒரு சன்னிவேசம். பெருமாள் என்ன தீர்மானம் பண்ணிட்டார், பெருமாளுக்கு அப்படி கிடையாது. தான் எப்ப அவதாரம் பண்ணணும், யார அப்பாவா நமக்கு யார் அப்பாவா நமக்கு இந்த அவதாரத்துல இருக்கணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ அவளை அவதாரமா அப்பாவாக அம்மாவாக பெற்று தானும் எப்ப தோன்றணும்னு தோன்றதோ அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அன்னைக்கு அவதாரம் பண்றார் பெருமாள். அந்த மாதிரி பார்க்கச்சே பெருமாள் அஷ்டமியில அவதாரம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டே, கண்ணனாக அவதாரம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டே. த்விதீயாயா பாவத யோக நித்ரா சாபூத் ததானீம் பிரதமா திதி நாம். பெருமாள் அவதாரம் பண்ற ஒரு திதியில 8வதாக இங்க அஷ்டமின்னு சொல்றது 8வதாக தான் அவதாரம் பண்றாருன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த நாள்ல வரைச்சே யோக நித்ர யோக மாயன்றவு தோன்றான் அந்த இடத்துல, அது நவமியான ஆறுது.
இப்ப இது த்விதீயா பெருமாள் முன்னையும் அடுத்ததாக யோக யோகையும் யோக மாயையும் தோன்றுவதற்கனால அவளுக்கு முதல் நாள் த்விதீயைக்கு முதல்ல பிரதமதான இருந்துருக்கோம். அந்த பிரதமையாக ஆயிடுச்சோம் அஷ்டமியே கூட. பிரதமன்னாக்கா இந்த இடத்துல பிரதமா சப்தம் அந்த நாளை குறிக்கல, முக்கியம்ன்ற அர்த்தத்துல வருது. அப்ப பெருமாள் அவதாரம் பண்ணின அஷ்டமி திதியே அது ஒரு முக்கியமான திதி, எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு திதியாக ஆயிடுச்சு பெருமாளுடைய அவதாரத்தினால என்று சொல்ற. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்துல பெருமாள் அவதாரம் பண்ற. அவதாரம் பண்ணச்சே எப்படி அந்த குழந்தை அவதாரம் பண்ண உடனே வசுதேவர் பார்க்கிறேனா அந்த குழந்தைய. தம் அத்தம் பாலகமம் பூஜேட்சணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கடசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தளம் உதாமகம் சங்கத கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் ஒரே கிரியாபதம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் பார்த்தேர், எப்படிப்பட்ட குழந்தைய பார்க்கிறேர். அற்புதம் பாலகம், ஆச்சரியமான ஒரு குழந்தை. ஆச்சரியன்ற சத்தம் எப்படி சொல்லப்படும், இயல்புக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. அதாவது சாதாரணமா அழகா இருக்கிற குழந்தைன்னா கூட அதை காட்டுல ரொம்ப ரொம்ப அழகா ஒண்ணு இருந்ததுன்னா அது ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம சொல்லி சொல்ல போறோம். அந்த நினைக்கே பார்க்க முடியாத ஒரு சன்னிவேசம் அங்கதான் ஆச்சரியம்னு சொல்ற. அந்த குழந்தை ஆச்சரியமாக இருந்திருக்கு, அற்புதமாக இருக்கு. அம்புஜே க்ஷணம், அந்த குழந்தைய பார்த்த உடனே முதல்ல பாக்குறது அந்த கண்ணை பாக்குறோம். அந்த கண்ணை பார்த்தோம்னாக்க அது தாமர புஷ்பம் மாதிரி கண்ணா இருக்கும். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன பெருமாள் பெருமாளை பார்த்து சொல்ற, நீ ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா என்னத்த ஜெயிச்சுட்டேன், இன்னும் சண்டையா ஆரம்பிக்கல அதுக்கு முன்ன ஜெயிச்சுட்டேன்னு சொல்றாருன்னா. ஜிதந்தே புண்டரீகாட்ச கண்ணழக காமிச்சுட்டே, காமிச்ச உடனே அந்த மாதிரி கண்ணழகு யாருக்குமே கிடையாது, நீ ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ற. ஜிதந்தே உமக்குதான் ஜெயம்னு சொல்லிக்கின்ற. தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லச்சே, அற்புதமாக இருக்கிறது அந்த குழந்தை. குழந்தை மாத்திரமல்ல குழந்தையினுடைய கண்ணு அற்புதமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றேன். கண்ணு ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா குழந்தை மனுஷாளுக்கு பிறகுற குழந்தைகள்லாம் ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு கை ரெண்டு காலம் இப்படிதானே பிறக்கும், பார்த்தா நாலு கையோட குழந்தை பிறந்திருக்குதான், அது ஒரு அற்புதம். சங்ககதாத்யுதாயுதம், அதோட மாத்திரமில்ல அந்த ஆயுதங்களோட கூட இருந்துருக்கான். சங்கம் சக்கரம் கதை அது இப்படி பஞ்சாயுதத்தோட பெருமாள் அவதாரம் பண்றேனா, அந்த ஆயுதங்கள்லாம் பிரயோகத்துக்கு சித்தமா காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கான் ஆயுதங்கள்லாம். சக்கரம் இருக்குன்னாக்க அதுக்கு பிரயோக சக்கரம்னு சொல்லுவா சில சமயங்கள்ல வரைச்சு, அந்த பிரயோகம் பண்ணச்சு எப்படி சக்கரம் இருக்குமோ அந்த மாதிரி சக்கரத்தை தரித்திருக்கிறதுன்றது. அலங்காரமா இருக்கிற சக்கரம் இதெல்லாம் ஒரு பிரகாரம் இப்படி சேவதாய்க்கிறது. சில இடங்கள்ல பிரயோக சக்கரத்தோட சேவதாய்ப்பேன் பெருமாள் அச்சாமூர்த்தியாக. இப்ப இவெல்லாம் ஆயுதங்கள்லாம் சித்தமாக வச்சுட்டு இது எதனா உடனே நம்ம ஆஸ்திகாலுக்கு சாதுக்களுக்கு என்ன சிரமம் வருதோ அதை உடனே போய் நிவர்த்தி பண்ணிடணுன்ற ஒரு எண்ணத்தோட ஆயுதங்களோட பஞ்சாயுதம். ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மங்கலசோபிகௌஸ்துபம், பெருமாளுக்கு அசாதாரணமான அடையாளம் அவர் திருமார்பில் இருக்கிற ஒரு மரு, அது ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம். கலசோபி கௌஸ்துபம், கண்டத்துல பெருமாள் கழுத்துல அந்த கௌஸ்துபம் மணி இருந்திருக்கு, அந்த கௌஸ்துபத்தோடு சேவசாய்க்கிறதாம். பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம், பீதாம்பரம் பீதாம் பெருமாளுக்கே அசாதாரணமாக இருந்திருக்கு. யார் வேணா மஞ்சள் வெட்டி விடுத்துட்டாலும் எல்லாரும் பீதாம்பரம்னா ஆயிட மாட்டார். பீதாம்பரம்னா பெருமாள் ஒருத்தருக்குதான், பீதாம்பர தரத்திற்கு சாட்சான் மன்மத மன்மதான், மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற பெருமாள். அந்த பெருமாளுக்கு சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு லட்சணமாக சொல்றது பீதாம்பரம் அவர் சாத்தியிருக்கிற ஒன்று. சாந்திர பயோத சௌபகம், சாந்திர பயோத சௌபகம்னா நீலாம்புதம், அதாவது நீலமேக சாமளனாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார்.
அந்த நீலமேக சாமலன்னு பெருமாளை சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் வருது நமக்கு. மகார்க வைடூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்ரக்த சஹஸ்ர குந்தளம். பெருமாள் ஒரு பெரிய கிரீட்ட சாத்திட்டு இருந்துட்டு இருக்கா. அந்த கிரீட்டத்தோட விவசாயிக்கிறது எப்படி இருக்குன்னா, மகார்க வைடூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்ரக்த சஹஸ்ர குந்தளம். இவர் சாத்தின் இருக்கிறது இந்த கிரீட்டத்தினால பார்த்தோம்னாக்க அப்படியே அதனுடைய ஸ்டேட்டஸ் எல்லா பக்கத்துலயும் இருக்கு. அதுல வரைக்கு அந்த வைடூரியம் ரத்னம் இப்படி பல ரத்னங்களோட பெருமாள் சேவதாக்கிறார். அந்த பெருமாள் கண்ணனுடைய அவதாரம் அந்த மாதிரி இருந்துருக்கு. இப்ப இந்த கிரீட்டம் குண்டலம் இவைகளுடைய காந்தியினால சஹஸ்ர குந்தளாக பெருமாளுடைய முடி, அதுக்கு ஒரு அழகம் அழகு ஏற்படுறதுதான். அந்த பெருமாளுடைய சிகைக்கு ஒரு அழகு ஏற்படுறதுதான். அது பார்த்தோம்னாக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு என்று சொல்ற அந்த கேசங்களுடைய ஒரு அழகு. இது கருப்பா இருக்கும்போது கேசம், பெருமாள் சாத்தின் இருக்கிற கிரீட்டம், காதுல போட்டு இருக்கிற கடுக்கன், இதெல்லாம் மகார்கமான வைடூரியம். அதுக்குடைய அந்த அந்த வைடூரியங்களால ஆனதுனால அதனுடைய பிரகாசம் ஜொலிக்கிறது. அந்த ஜொலிக்கச்சு பெருமாளுடைய குழற்கற்றையினுடைய அழக அதை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்குன்னார் சுவாமி கூரத்தாழ்வான். தேவப்பெருமாளுடைய கர்ணிகா காதல போட்டுருக்கிற தோடை பத்தி சொல்லி சொல்ற, கர்ணிகா தவ கரீஷ கிமேஷ கர்ணபூஷண மதாவுதாம்ச விபூஷா. நீ காதுல பளபளன்னு ஒரு தோடு போட்டுருக்கிற, இந்த தோடு போட்டுருக்கிறது இது காதுக்கு அலங்காரமா உத அம்ச விபூஷான் தோளுக்கு அலங்காரமானு சொல்ற. ஏன்னா அந்த காதுல போட்டுருக்கிற கடுக்கனுடைய ஜுவால ஜொலிப்பு அந்த தோல் வரைக்கும் ஜிகிட்டு பிரகாசிக்கிறதான். அம்சலம் வியலக பூஷணமாகோ மானசியமமபா பரிகர்மா. அப்படியே அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் தோல் வரைக்கும் அப்படியே தழிஞ்சுட்டு இருந்துருக்கான் அந்த முடியோடு இருக்கிறது பார்த்தோம்னா. அது அந்த கண்ணங்கரையில் இருக்கிற அந்த முடி, இந்த காதுல இருக்கிற அந்த காந்தியினால அந்த முடிக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுறதுதான், கேசத்துக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுறதுதான். அது பார்த்தா அந்த பெருமாளுடைய திருக்குழற் கற்றைகளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கான் காதுல போட்டுருக்கிற கடுக்கன். அம்சலம் வேலக பூஷணமாகும் மானசஸ்ய மமவா பரிகர்மா. என்னுடைய மனசுக்கு அலங்காரமா இருக்கா எதுன்னு சொல்ல தெரியலையே என்ன சொல்ற. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இப்ப மகரிஷி சொல்லியிருக்காரு, இதனுடைய ஒரு தாக்கம் தான் ஆழ்வானுக்கு தேவபெருமானுடைய கடுக்கனை பார்த்த உடனே சொல்ற வார்த்தை வருது. மகர்ஹமைடுரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்ரக்த சஹஸ்ர குந்தளம் உதாம காஞ்சங்கத கங்கணாதிபீ. பார்த்தமான பெருமாளுக்கு கட்டிசூத்திரம் இல்லாத பெருமாள் இருக்க மாட்டேன். பார்த்தமான பெருமாள் கட்டிசூத்திரத்தோட சேவசாய்க்கிறாராம். இந்த இடத்துல கையில கங்கணத்தோட சேவசாய்க்கிறாராம். விரோஜமானம் அற்புதம் பாலகம் வசுதேவ ஐக்ஷத. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குழந்தைய வசுதேவர் பார்த்தேன். இப்படி எம்பெருமானுடைய அவதாரத்தை சொல்ற மகர்ஷி இந்த ஸ்லோகங்களால. தமத்புதம் பாலகமம் புஜேட்சணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மங்களசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகர்ஹ வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்ரக்த சஹஸ்ர குந்தளம் உதாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகருடைய நமக்கு.